2006 ஆம் ஆண்டு தேர்தல் முன்விரோதம் காரணமாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீது தாக்குதல் மற்றும் கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகம் கடந்த 2006 ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிவின் போது திண்டிவனம் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கூட்டணி கட்சியின் பாமக வேட்பாளர் கருணாநிதி தோற்கடிக்கப்பட்ட நிலையில் அடையாளம் தெரியாத கும்பல் நடத்திய கொலை முயற்சி தாக்குதலில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் ஆதரவாளர் முருகானந்தம் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து பாமகவினர் 26 பேர் மீது புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கோரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து கடந்த 2012 ஆம் ஆண்டு முருகானந்தம் கொலை வழக்கு சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவ்வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் திண்டிவனம் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் அவ்வழக்கு நீதிபதி முகமது ஃபாரூக் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். இதையடுத்து வழக்கின் விசாரணை வருகிற 29 ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் கொட்டும் மழையிலும் தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் 2வது சுரங்கத்தில் தோட்டக்கலை வேலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 400 ரூபாய் மட்டுமே சம்பளம் வழங்கப்படுவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பளத்தை உயர்த்தி தர வேண்டும் எனவும் சுரங்க நுழைவாயில் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாத வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கொட்டும் மழையிலும் 8 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்க, 3 மாசம் கழித்து உங்களுக்கு பதில் சொல்றான். இதை கேக்குறான், மூணு டிவிஷன்லயும் பார்த்து நாங்க பேசி கன்சல்ட் பண்ணணும். நீங்க ஷார்ட் டேர்ம் ஒர்க்கு, உங்களுக்கு வந்து பிஎம்சி எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, ஷார்ட் டேர்ம் மாறணும். அதனால உங்க அடுத்த கான்ட்ராக்ட் மாறினாதாங்கிறாங்க. ஒரு ஒரு கான்ட்ராக்ட் மாறிதான் வரும், புரியுதுங்களா? அதே திருப்பி அதை தான் சொல்றாங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னா ஒரே கோரிக்கை, நாங்க இருக்கிறது மொத்தம் 100 பேர் தான், என்ன பேர் வராது. கோயில்களில் பராமரிக்கப்படும் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்துவது தொடர்பாக தமிழக அரசின் கொள்கை முடிவு என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவில் கொரோனா காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட கோயில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை மீண்டும் நடத்த தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசு தரப்பில் புத்துணர்வு முகாமிற்கு வாகனங்களில் யானைகளை கொண்டு சென்று வருவதில் நடைமுறை சிரமங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் கொள்கை முடிவு குறித்து அறநிலையத்துறை முதன்மை செயலர், கமிஷனர், வனத்துறை முதன்மை செயலர் செப்டம்பர் 9 அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைவாழ் மக்களுக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு அட்டை வழங்க 4 வாரங்களில் சிறப்பு முகாம் நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்போது கல்வராயன் மலைப்பகுதி மேம்பாட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு தரப்பில் கூறிய நிலையில் மலைவாழ் மக்கள் மீது வனத்துறை அதிகாரிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்வதை சகித்துக் கொள்ள முடியாது என நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்தனர். மேலும் கல்வராயன் மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதியை உறுதி செய்ய வேண்டும், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும், அரசு பள்ளிகளில் போதுமான ஆசிரியர்கள் மற்றும் சரியான முறையில் வகுப்புகள் நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் விடியா அரசின் அமைச்சர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் 59 புதிய பேருந்துகளை தொடங்கி வைக்கும் விழா நடைபெற்றதால் பயணிகளை பேருந்து நிலையத்திற்குள் அனுமதிக்காமல் வெளிப்புறத்திலேயே பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி சென்றனர். எந்த முன்னறிவிப்பும் இன்றி போக்குவரத்தை மாற்றியதால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். விளம்பரம் ஆடல் அரசு நிகழ்ச்சியால் பொதுமக்கள் அதிருப்தியில் புலம்பியபடி சென்றனர். திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி அருகே உள்ள தாளபதி கிராம நெடுங்காளியம்மன் கோயிலின் உள்ளே சென்று பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய மறுக்கப்பட்டிருக்கும் அவலம் நேர்ந்துள்ளது. தாளபதி நெடுங்காளியம்மன் திருக்கோயிலில் கடந்த ஆடி மாதம் நடைபெற்ற சிறப்பு பூஜையின் போது பட்டியலின மக்களை உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ய விடாமல் தடுத்து கோயிலின் முன்புறமுள்ள மரம் வரை மட்டுமே அனுமதித்துள்ளனர். அத்துடன் கோயில் பூசாரி பிரசாதங்களை வெளியே எடுத்து வந்து பட்டியலின மக்களுக்கு வழங்கியுள்ளார். இந்த சம்பவத்துக்கு தாளபதி கிராம ஆதிக்க சாதியின் முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. கோயில்களில் தலித் மக்கள் வழிபாடு செய்ய முடியாத அளவிற்கு விடியாட்சியில் தீண்டாமை கோலோச்சும் நிலை இன்றும் நீடித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நீண்ட காலமாக குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா கோரி விடிய அரசுக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். எம்ஜிஆர் நகர் 1வது வார்டு பகுதியில் சுமார் 120 மேற்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டு மனைகள் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரால் நேரடியாக கொடுக்கப்பட்டது. இதையடுத்து தங்களுக்கு பட்டா கேட்டு அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து 120 பேருக்கு பட்டா கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்த நிலையில் அந்த திட்டம் கிடப்பிலேயே போடப்பட்டது. பலமுறை முறையிட்டும் தொடர்ந்து பட்டா கேட்டு போராடியும் பயனில்லை. இப்போது இது தேவஸ்தானத்துக்கு உரிய இடம் என தீர்ப்பாகி உள்ளதாக கூறுகின்றனர். இதனால் அரசு சார்பில் மேல்முறையீடு செய்து அந்த இடத்தில் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று மக்கள் கோரி வருகின்றனர். இதற்கு விடிய அரசின் அதிகாரிகள் இதுவரை செவிசாய்க்காத நிலையில் பட்டா வழங்க கோரி எம்ஜிஆர் நகரில் இருந்து ஊர்வலமாக சென்ற 500 மேற்பட்ட மக்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடிய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். கள்ளச்சாராயம் வருந்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு அரசிடம் நிதி இருக்கும்போது ஒரு குழந்தை சுவர் இடிந்து விழுந்து இறந்ததற்கு உரிய நிதி கொடுக்க முடியாமல் மேல்முறையீடு செய்ய வெட்கமாக இல்லையா என விடிய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை அருகே இலங்கை அகதிகள் முகாமில் 2014 சுவர் இடிந்து விழுந்து இறந்த குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்ட வழக்கில் விடியா திமுக அரசு மேல்முறையீடு தாக்கல் செய்தது. இதனால் ஆத்திரமடைந்த நீதிபதிகள் கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் மருந்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதற்கு அரசிடம் நிதி உள்ளது, ஆனால் ஒரு குழந்தை சுவர் இடிந்து விழுந்து இறந்துள்ளதற்கு உரிய நிதி கொடுக்க முடியாமல் மேல்முறையீடு செய்ய அரசுக்கு வெட்கமாக இல்லையா, எவ்வாறு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்தீர்கள் என கேள்வி எழுப்பினர். மேலும் மேல்முறையீடு தாக்கல் செய்த அதிகாரிக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். உண்டு உறைவிட பள்ளிகளில் பட்டியலின சமூக மாணவர்கள் சேர்க்கை திட்டம் குறித்து அனைத்து மாநிலங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் அறிவிப்பு செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் உண்டு உறைவிட பள்ளிகளில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் 9வது வகுப்பு 11ஆம் வகுப்பு சேர்வதற்கான திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை செயல்படுத்தி வரும் நிலையில் இதற்கான விழிப்புணர்வு பட்டியலினத்தைச் சேர்ந்த கிராமப்புற மாணவர்கள் பெற்றோர்களிடம் இல்லை என குற்றம் சாட்டுகிறது. எனவே இத்திட்டம் குறித்து அனைத்து மாநிலங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் ஊடகங்களில் அறிவிப்பு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை செயலர், தேசிய தேர்வு முகமை இயக்குநருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் பெண் கவுன்சிலரை காணவில்லை என பொதுமக்கள் வைத்த பேனரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி 45வது வார்டு கவுன்சிலராக விடியா திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஃபாத்திமா தஸ்லின் பெங்களூரில் உள்ள தனியார் ஐடி கம்பெனியில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. வெற்றி பெற்ற பிறகு வார்டில் எந்த பணிகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும், அதிகாரிகள் இப்பகுதியில் தூய்மை பணிகளை செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சரவணராஜ் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 500 மேற்பட்டவர்கள் பாளையங்கோட்டை சமாதானபுரம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு முன்பாக குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு துப்பாக்கி வைத்துக் கொள்ள தமிழக அரசு உரிமம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தியும் விடிய அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.